எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பீஸா செய்யறதுக்காக கடைக்கு போக போறோம். அதாவது கடையில போய் பீஸா செய்ய போறதுக்கு இல்ல, பீஸா செய்யறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போறோம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ செலவாகுது ஒரு பீஸா வீட்டில் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பீஸா நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு 1500 ருபீஸ் கிட்ட வெளியே நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா செலவாகும். இப்போது நம்ம வீட்லேயே செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ காஸ்டிங் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீஸா செய்கிறதுக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஈஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட, அதுக்கப்புறம் தண்ணி, கொஞ்சம் வித விதப்பாக இருக்கிற தண்ணி. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ தான் பீஸா செய்ய போகிறோம். இந்த பீஸா உங்களுக்கு சாஃப்டாக வரணும்னா அடித்து 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 நல்லா வந்து பிசையணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பீஸா சாஃப்டாக வரும். பாருங்க, இந்த மாதிரி குத்து குத்துன்னு குத்தி அப்போ தான் நமக்கு வந்து கடையில் வைக்கிற மாதிரியே வந்துட்டு பீஸா கிடைக்கும். கடையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் அந்த மாதிரி செலவாகும். ஆனால் வீட்லேயே நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ஒரு 500 ருபீஸ் பட்ஜெட்டில் நம்மளால் இந்த மாதிரி பீஸா செய்ய முடியும். இது அப்படியே வந்து இந்த கிளாத் வச்சு மூடி ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம். பீஸாவுக்கு மாவு பாருங்கள் நல்லா மேலே ப்ளஃபியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கார்ன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சிக்கன் வந்து பாயில் பண்ணி த்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பெப்பர், சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீரக பவுடர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பீஸா சாஸ்க்கு பதில் நம்ம இந்த மாதிரி ரெடிமேட் சாஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி, அந்த சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேப்சிகம், இன்றைக்கி ஒரு கலர் கேப்சிகம் தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் டொமேட்டோஸ் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனியன், அவ்வளோதான். பேஸ்க்கு வந்து இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவனில் பார்த்திங்க அப்படின்னா 230 டிகிரி வச்சுட்டோன்னா 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு சேம் டைமிங்கில் 10 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணி எடுத்தால் பீஸா ரெடி. செஞ்சு வச்சுருக்க பீஸா பேஸை வந்து அடியில் போட்டாச்சு. இது வந்து கேக் செய்கிற பேன் தான், ஸோ அதுலேயே வந்து நான் செஞ்சிடுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கெச்சப் வச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பீஸா சாஸ்னு கூட கடையில் விற்கிது. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அது பண்ணிக்கலாம். ஸோ கெட்சப் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஸ்வீட்டு மட்டும் வாங்கக்கூடாது. கெட்சப்பில் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட் ஸ்பைசி இருக்கு இல்லைங்களா, இந்த சாஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆப்டாகவே இருக்கும் நமக்கு, பீஸா சாஸ் மாதிரியே இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மாவு இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணும் போதே இந்த ஃபோர்க் வச்சு குத்தினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சாஸ் அப்ளை பண்ணிட்டு, நான் ஏன் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு பிறகு பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த சாஸ்லாம் கொஞ்சம் அப்படியே உள்ளே இறங்கும் இல்லைங்களா, நான் அதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் ஹோல்ஸ் போடணும். ஸோ இதுதான் இதில் மெத்தட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீஸு, ஷெடர் சீஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அதான் இன்றைக்கி போடுறேன், மொசரல்லா சீஸ் போடல. இந்த ஷெடர் சீஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் கியூபா. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு கத்தியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா இன்னும் மெல்ட் ஆச்சுன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இதுக்கு பேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன், நம்ம இஷ்டம் தான் இதில் போடுறது, இதுதான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ சிக்கன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோஸ், உங்களுக்கு என்னென்ன வெஜ்ஜஸ் பிடிச்சிருக்கோ எல்லா வெஜ்ஜஸும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கேப்சிகம், அதுக்கு மேலே கொஞ்சம் சிக்கன் வந்து லாவிஷாக தெரியணும் நல்லா நிறைய அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அவ்வளோதான். இதை ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம 230 டிகிரி அவனில் வச்சுட்டு, இல்லை நம்ம தோசை தவாவில் கூட வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பேக் ஆகிடும். பேக் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக, இன்னும் கூட நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, மாவும் கூட வந்து நிறைய இருக்குது. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்துட்டு இன்னும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 to 5 பீஸா வரைக்கும் இதில் பண்ணலாம்.